அந்தியூர் அருகே ஊஞ்சம்பாளையம் செல்வ மாரியம்மன் செல்வ விநாயகர் கோயில் குடமுழக்கில் முன்னாள் ஆளுநர் சதாசிவம் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் ஊஞ்சம்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த செல்வ மாரியம்மன் செல்வ விநாயகர் கோயில் புனரமைக்கப்பட்டு கோபுரம் கட்டி முடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செல்வ மாரியம்மன் விநாயகர் பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழக்கு நடத்தப்பட்டது. இதற்காக ஆயிரக்கணக்கானோர் காவிரி ஆற்றில் இருந்து புனித நீர் எடுத்து வந்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பூஜையில் வைக்கப்பட்ட மாங்கல்யம், மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட பிரசாத பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்த குடமுழக்கில் முன்னாள் ஆளுநர் சதாசிவம், முன்னாள் அமைச்சர் கே சி கருப்பண்ணன் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர்.